வணக்கம். 12 ராசிகளுக்கும் உண்டான சனி பெயர்ச்சி பரிகாரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இயன்ற அளவிற்கு ஆலய வழிபாட்டை செய்யலாம். அந்நாளிலே தலைக்கு குளிக்கலாம். அதிலும் ஆண்கள் கட்டாயமாக சனிக்கிழமை தலைக்கு குளிக்க வேண்டும். அதாவது எண்ணெய் தேர்த்து, நல்லெண்ணெய் தேய்த்து எண்ணெய் நீராட வேண்டியது அவசியம். அடுத்து புதன்கிழமை இது போல குளிக்கலாம். பெண்கள் கட்டாயமாக சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, மங்களவாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை இதுபோல தலைக்கு குளிக்கக்கூடிய நாள் என்று நம்முடைய முன்னோர் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதனால் சனிக்கிழமை அன்று இது போன்ற எண்ணெய் குளியலை செய்யலாம். அந்நாளிலே அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் கட்டாயம் அதை தவிர்த்து ஆலய வழிபாட்டை செய்யலாம். ஆனால் இந்த காலத்திலே ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லக்கூடியது விடுப்பு நாளாக இருக்கின்றபடியால் சனிக்கிழமையைத்தான் பெரும்பாலும் இரவு நேரத்திலே அதிகமாக கண்விழித்து இருப்பதற்கும், அந்த நேரத்திலே கொண்டாட்டும் கேளிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும், தீய பழக்கங்கள் மது போன்ற விஷயங்களை அருந்துவதற்கும் நிறைய பேர் வைத்திருக்கிறார்கள். சனிக்கிழமை என்று சொன்னாலே அது உற்சாகமான இரவாக, பார்ட்டி நைட்டாக இருக்கிறது. அதனால் தான் சனியுடைய தோஷம் அதிகம் பிடிக்கிறது. ஏனென்றால் அவருடைய கிழமையிலே அவர் தர்மவான், தராசை சின்னமாக கொண்ட துலா ராசியிலே உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம். அந்த நாளிலே நாம் தர்மத்தை மீறி இது போன்ற கேளிக்கைகளிலே கொண்டாட்டங்களிலே ஈடுபடும் போது நமக்கு அந்த சனியுடைய பலம் குறைகிறது. தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு அது அதிகமாகிறது. அதனால் சனிக்கிழமையை நாம் கொண்டாடலாம். அது இறை வழிபாட்டிற்கென்று இருக்கக்கூடிய நாள். அது நாம் சுத்தபத்தமாக இருக்க வேண்டிய நாள் என்று செய்யலாம். அடுத்து சனி பகவான் என்று சொல்லும்போது ஒருவர் சுத்தமாக இருக்க வேண்டும். எவர் ஒருவர் சரியாக தினசரி நீராடாமல் இருக்கிறாரோ அவருக்கு சனி தோஷம் பிடிக்கும். அதாவது மந்த நிலை உண்டாகும், சோம்பல் உண்டாகும், மறதி உண்டாகும், எதிலும் கவனம் வராது, தர்ம நோய்கள் வரும், உடல் உபாதைகள் உண்டாகும், மன புத்துணர்ச்சியாக உற்சாகமாக இருக்காது. அதனால் அந்த சனி பகவான் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தினசரி ஸ்நானம் செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும். வாரத்தில் 2 நாள் தலை குளித்தால் கூட பரவாயில்லை, மற்ற நாட்கள் உடலுக்காவது கட்டாயம் குளிக்க வேண்டும். இப்படியாக இந்த சனி பகவான் பிடிக்காமல் இருக்க சுத்தமாக இருக்க வேண்டும். கை கால்களை அவ்வப்போது கழுவி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், சரியாக கழுவ வேண்டும். இதை நம்முடைய முன்னோர்கள் பல்லாண்டு காலமாக சொல்கிறார்கள். இப்போது கொரோனா நமக்கு அதை மிகவும் கட்டாயமான ஒன்றாக அறிவுறுத்தி இருக்கிறது. அதனால் கை கால்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நம்முடைய ஆடை. நம்முடைய ஆடையை கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று சொன்னார்கள். அதை நாம் துவைத்து சுத்தமாக அணிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆடை பிறருக்கு துர்நாற்றத்தை ஏற்படுத்துவதாக, அருவறுப்பை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது. கிழிந்து இருந்தால் அதை தைத்து அணிய வேண்டும். கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று சொன்னார்கள், அப்படியே கட்டு என்று சொல்லவில்லை, தைத்து அணிந்து கொள்ளலாம். ஆடை கிழிந்திருந்தால் எப்படி நாம் கை கால்களை சரியாக அலம்பார் போது அதன் வழியாக சனி பிடிப்பார், குளிக்காமல் இருந்தால் சனி பிடிப்பார் என்று சொல்லப்பட்டதோ அதுபோல கிழிந்த ஆடைகள் அணிந்து கொண்டிருந்தால் சனி தோஷம் பிடிக்கும். அதனால் ஆடைகள் கிழிந்திருந்தாலும் கூட அதை தைத்து அணிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆடைகள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அதன் பிறகு சனிக்கிழமை அவருடைய கிழமை என்று பார்த்தோம். அவருடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லும்போது பூசம், அனுஷம், உத்திரட்டார் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த நட்சத்திரங்களிலே இறை வழிபாடு செய்யலாம். சனி சம்பந்தமாக பிரீத்திகளை செய்து கொள்வது, ஆலய வழிபாடு செய்வது, தர்மம் செய்வது இதையெல்லாம் செய்யலாம். அவருடைய நட்சத்திரங்களை பார்த்தோம். அடுத்ததாக சனி பகவான் என்று சொல்லும்போது ஆலய வழிபாட்டிலே அவருக்கு உண்டான தெய்வம், எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று, சனி பிடிக்காத கடவுள்கள் விநாயக பெருமான், ஆஞ்சநேய சுவாமி. அதனால் விநாயகரை வழிபடலாம், ஆஞ்சநேய சுவாமியை வழிபடலாம். அப்படி வழிபடும் போது சனி தோஷம் விலகும், சனி கொடுக்க வேண்டிய அருள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதிலும் விநாயகரை வழிபடுவது மிகவும் எளிதான ஒன்று. விநாயகர் எங்கும் நமக்கு அருள் புரிவதற்காக எளிதாக இருக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார், அவரை வழிபடலாம். சனி தோஷம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது 7 சனி, அதிலே குறிப்பாக ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடியவர்கள் தினசரி கூட தன்னுடைய நாளை தொடங்கும் போது தான் போகக்கூடிய அலுவலகத்திற்கு போகக்கூடிய வழியிலே, அல்லது சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனத்தின் வழியிலே, தன்னுடைய பள்ளி கல்லூரிக்கு போகக்கூடிய வழியிலே, வீட்டின் அருகிலோ அல்லது இது போன்ற நிறுவனங்கள் அருகிலோ இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபட்டு தங்களுடைய நாளை தொடங்கலாம். அதே போல ஆஞ்சநேய சுவாமி, இவரை வழிபடும் போது நவகிரகங்கள் அனைத்தினுடைய தோஷமும் போகும், குறிப்பாக சனி தோஷம் போகும். இவரை வழிபடலாம். தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு விநாயகரை அருகம்புல் கொண்டு வழிபட்டாலும் போதும், கொஞ்சம் வெள்ளம் நைவேத்தியம் வைத்தாலும் போதும், வாழைப்படம் நைவேத்தியம் வைத்தாலும் போதும், கொஞ்சமாக பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்தாலும் போதுமானது, விநாயகர் ஏற்றுக்கொள்வார். சுண்டல் நைவேத்தியம் செய்யலாம், சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்யலாம், அதை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஆஞ்சநேய சுவாமி என்று சொல்லும்போது அவருக்கு துளசி சாட்டலாம், அவருக்கு
அவருடைய வாழ்விலே சந்தனம் சாட்டலாம், அவருக்கு வடை மாலை சாட்டலாம், துளசி மாலை சாட்டலாம், அவருக்கு உண்டான ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லி எழுதி அந்த மாலையை சாட்டலாம். இதுல ஏதாவது ஒன்றை கடைபிடிக்கலாம். எது முடியாத போது அவரை 12 முறை வலம் வந்தாலும் கூட போதுமானது, அதாவது பிரதட்சணம் செய்தாலும் கூட போதுமானது. தனியாக சன்னதியாக இருந்தாலும் அல்லது தூணிலே இருந்தாலும் கூட பரவாயில்லை, வழிபாடு செய்யலாம். இப்படி விநாயகர் பெருமானை ஆஞ்சநேய சுவாமியை வழிபடலாம். இதை தாண்டி சிவாலயங்களிலே கால பைரவரை வழிபடலாம். இது சனி பகவானுக்கு உண்டான மிகச்சிறந்த பிரீதியை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அதே போல பெருமாள் கோயில்களுக்கு செல்லும் போது நரசிம்ம சுவாமி வழிபடலாம். இது அங்காரங்களுக்கு உண்டான பிரீத்த தெய்வம் என்று சொன்ன போதும் கூட சனி பகவான் என்று சொல்லும்போது உக்கிரமான தெய்வ வழிபாட்டை செய்யும் போது அவருடைய தோஷம் குறையும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாகும், அவருடைய அருள் கிடைக்கும் என்ற ஒரு ஆனந்தம் நமக்கு உண்டாகும். அதனால் இப்படிப்பட்டதை செய்யலாம். இப்படி சிவாலயம் சென்று அங்கு இருக்கக்கூடிய நவகிரகங்களிலே சனி பகவானை வழிபட்டால் மட்டும்தான் போகும் என்பது கிடையாது. சிவாலயங்களிலே விநாயகப் பெருமானை வழிபடலாம், சிவபெருமானை காலபைரவரை வழிபடலாம், பெருமான் கோயில்களிலே ஆஞ்சநேயரை வழிபடலாம், அதை தாண்டி நரசிம்மரை வராக மூர்த்தியை கூட வழிபடலாம். இப்படி வழிபாடுகளை வைத்துக் கொள்ளலாம். மேலும் இந்த சனி பகவான் என்று சொல்லும்போது நவகிரகங்களிலே சனி பகவானை வழிபடலாம், தாராளமாக, தவறு கிடையாது, செய்ய வேண்டாம் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் நவகிரகங்களிலே ஒரு கிரகத்தை விட்டு ஒரு கிரகத்தை மட்டும் தனியாக வழிபடக்கூடாது, அனைத்து கிரகங்களையும் சேர்த்தே வழிபட வேண்டும். அதனால் நீங்கள் நவகிரகங்களை வழிபடும் போது அனைத்து கிரகத்தையும் சேர்த்துத்தான் பிரதட்சணம் செய்ய முடியும் அல்லவா? தனியாக ஒரு கிரகத்தை பிரதட்சணம் செய்ய முடியாது அல்லவா? அதுபோல அனைத்து கிரகத்தையும் பூசாற்றி மலர் சாற்றி வழிபடுங்கள். விளக்கு ஏற்றுவதாக இருந்தால் பொதுவாக ஒரு விளக்கோ அல்லது 9 விளக்கோ ஏற்றலாம். இப்படி வழிபாடு செய்யலாம். மலர்கள் என்று பார்க்கும்போது கருங்குவளை அது அதிகமாக கிடைப்பதில்லை, அதனால் நீல நிற மலர்கள், அதுவாக பொதுவாக என்ன மலர் கிடைக்கிறதோ அதை கொண்டு கூட நவகிரகங்களிலே சனி பகவானுக்கும் அனைத்து கிரகங்களுக்கும் சாற்றி வழிபடலாம். அதே போல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நேராக நின்று வழிபடக்கூடாது என்று சொல்வார்கள். அதாவது லெஃப்ட்ல நின்று வழிபடலாம், ரைட்ல நின்று வழிபடலாம், நேராக நின்று வழிபடக்கூடாது. லெஃப்ட்ல வச்சுக்கலாம், ரைட்ல வச்சுக்கலாம், நேராக சனி பகவான்கிட்ட வச்சுக்க கூடாது. அதனால இது சனி பகவானுக்கு சொல்லுவாங்க, இதை தாண்டி எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு நேர் எதிராக நின்று வழிபடக்கூடாது. அந்த தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு புறம் நின்றுதான் வழிபட வேண்டும். நேராக அந்த தெய்வங்களுக்கு உண்டான வாகனங்கள் தான் இருக்கும், அந்த வாகனத்திற்கும் அந்த தெய்வத்திற்கும் இடையே நாம் நிற்கும் போது தர்மத்தை மீறியவர்களாக, தர்மத்தை மறைக்கின்றவர்களாக, தடுக்கின்றவர்களாக ஆகிறோம். அதனால் எந்த ஒரு தெய்வத்தையும் நாம் வலது புறமோ இடது புறமோ நின்றுதான் வழிபட வேண்டும், நேராக நின்று வழிபடக்கூடாது. அப்படி சனி பகவானை வழிபடும் போது நேராக நின்று வழிபடாமல் ஏதாவது ஒரு புறத்தில் நின்று வழிபட வேண்டும். நவக்கிரகம் அனைத்தையும் சேர்த்துத்தான் பிரதட்சிணம் செய்ய வேண்டும். சரி, சனி பகவானுக்கு உண்டான தனித்த பிரசித்தியான கோவில் என்று என்னென்ன கோவில்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் சென்று வழிபடலாம் என்று பார்க்கக்கூடிய அம்சத்திலே இது போன்ற விஷயத்தை பொதுவாக நான் அறிவுறுத்துவது கிடையாது. ஏனென்றால் சொன்னால் அந்த கோவிலுக்குத்தான் போக வேண்டும் என்பது உண்டாகிவிடும், எல்லோரும் அந்த கோவிலுக்கே செல்வார்கள். அப்படி சில கோவில்களுக்கு, பிரசித்தியான கோவில்களுக்கு சென்றுதான் பல கோவில்கள் இப்போது கேட்பாரற்று, கவனிப்பாரற்று, சிதிலமடைந்து, பாழடைந்து இருக்கிறது, விளக்கேற்ற கூட வழி இல்லாமல் இருக்கிறது. அதனால் பெரிய கோவில்களுக்கு தாராளமாக போங்கள், மிகப்பெரிய உன்னதமான சக்தி இருக்கிறது, மிகப்பெரிய அருள் உங்களுக்கு கிடைக்கும், அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. கோவில்களிலேயே பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடியது இருக்கிறது, திவ்ய தேசம் என்று இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் தாங்கள் இருக்கக்கூடிய ஊரிலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அதை தாண்டி வெளியிலே எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக செல்கிறோம் என்று சொல்லும் போது நீங்கள் குடும்ப நபர்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்றவாறு, தசாபக்திக்கு ஏற்றவாறு, அதிர்ஷ்ட தெய்வத்திற்கு ஏற்றவாறு, பரிகார தெய்வத்திற்கு ஏற்றவாறு ஆலயங்களை தெரிந்து கொண்டு போகலாம். அதனால் நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு அருகாமையிலே உங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய ஆலயம் சிவாலயமாக இருந்தால் அந்த விநாயகப் பெருமான், பைரவர், நரசிம்மர், வராகமூர்த்தி இப்படிப்பட்ட தெய்வ வழிபாட்டை செய்தால் போதுமானது. திருப்பதி வெங்கடாதிபதி என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெருமாள் கோவிலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய பெருமாள், சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், இப்படிப்பட்ட வழிபாடும் கூட சனி பகவானுக்கு உண்டான ஒரு வழிபாடாக இருக்கிறது. அதனால் நீங்கள் குறிப்பிட்டு இந்த கோவிலுக்குத்தான் போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இயன்ற கோவில்களுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வந்தாலே போதுமானது. இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் சிறப்பாக சனி பகவானுக்கு உண்டான முக்கியமான பரிகாரமாக இருக்கக்கூடிய அம்சம் என்று பார்க்கும்போது வயோதிகர்கள், பெரியவர்கள், இவர்களை மதித்து நடக்க வேண்டும். இவர்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். இவர்களுடைய மனம் புண்படும்படியாக நாம் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. இவர்களை நாம் அனைத்து விஷயத்திலும் முன்னிறுத்த வேண்டும். இவர்களை வயசாகிவிட்டது, ஓரமாயிரு, ஒரு மூலையிலே இரு, போட்டதை தின்று விட்டு இரு, வீணே பேசாதே, வளவில் நின்று பேசாதே என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. எல்லாவற்றிலும் தலையிடாது, உனக்கு தெரியாது,
அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு என்று நாம் சொல்லி அவர்களை நாம் மன சங்கடத்திற்கு ஆளாக்கக்கூடாது. அவர்களிடத்திலே நாம் அன்பாக இருக்க வேண்டும். எப்படி ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகளை கொண்டாடுகிறோம், குழந்தைகளை குதூகலமாக கொண்டாடி அவர்களோடு விளையாடுகிறோம், அவர்களுடைய தேவைகளை அளவுக்கு அதிகமாகவே செய்கிறோம், அவர்களை கவனித்துக் கொள்கிறோம், அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிகர்களையும் தாய் தந்தை பெற்றோர் பாட்டி தாத்தா இவர்களையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும், கொண்டாட வேண்டும், குதூகலப்படுத்த வேண்டும், அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி வைக்க வேண்டும். இதிலே சிலர் பரவாயில்லை, வயோதிகர்கள் இருக்கும்போது உடல்நிலை சரியில்லை என்றால் உடனே கவனித்து விடுவார்கள். அதே போல எல்லோரும் கவனிக்க வேண்டும். இதையும் தாண்டி அவருடைய மனநலத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மனதிலே ஏக்கம் ஏதாவது இருக்கிறதா, கவலை இருக்கிறதா, தீராத சொல்ல முடியாத ஆசைகள் இருக்கிறதா, அவர்கள் இப்போது மனதிலே பயந்து கொண்டு அச்சத்திலே இருக்கிறார்களா, கவலையிலே இருக்கிறார்களா என்பதையும் பார்க்க வேண்டும். சிறு வயதிலே எப்படி அவர்களை நம்மை அவர்கள் நம்மை குழந்தைகளாக கொண்டாடினார்களோ அதே போல நாம் அவர்களை கொண்டாட வேண்டும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாட இடத்திலே என்று சொல்வார்கள். அதே போல வயோதிகர்களும் மீண்டும் குழந்தை பருவத்திற்கே செல்கிறார்கள். சிறு வயதிலே பிறக்கும் போது பல் இல்லை, நடக்க முடியாது, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பல்லாக வருகிறது. ஒரு நடை வண்டியை வைத்துக் கொண்டு அந்த குழந்தை நடக்கும். ஒருவர் தூக்கி கொண்டு தான் போக வேண்டும், கையை பிடித்து அழைத்து கொண்டு தான் போக வேண்டும். அந்த குழந்தைக்கு அனைத்தையும் கேட்டு புரிந்து கொள்ள தெரியாது, பேச தெரியாது, பார்க்க முடியாது. அதாவது பார்த்து இதுதான் இது என்பதை தெரிந்து கொள்ள முடியாது. அதுபோல வயோதிக காலத்திலே பற்கள் விடுகிறது, கண் பார்வை மங்குகிறது, காது கேட்பது மந்தமாகிறது, தனியாக நடக்க முடியவில்லை, ஒருவருடைய துணை தேவைப்படுகிறது. அப்போது அவர்களும் குழந்தைகள் தானே, குழந்தைகளைப் போல பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் இப்போது சனி பெயர்ச்சியிலே இது பரிகாரமாக சொல்லப்படுகிறது என்றால் இதற்கும் ஒரு காரணம் சம்பந்தம் இருக்கிறது. எப்படி? சனி பகவான் யார்? ஆயுட்காரன், நவக்கிரகம் இல்லை. ஆயுட்காரன் என்று சொன்னால் ஆயுளை தரக்கூடியவர். அவர் ஆயுளை தந்ததனால்தான் நம்முடைய வீட்டிலே பெற்றோர் தாத்தா பாட்டி வயோதிகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்போது சனிக்கிரகம் ஆயுளை தந்திருக்கிறது. அப்போது சனியுடைய அருள் பெற்றவர்கள், அவர்களை நாம் கொண்டாடும் போது ஆசி பெறும்போது நமக்கு அருள் கிடைக்கும், ஆசி கிடைக்கும். இறையருளை பெற்ற குருமார்களை வழிபடுகிறோமே, இறையருளை பெற்ற ரிஷிகளை சித்தர்களை நாம் கொண்டாடுகிறோமே, வழிபடுகிறோமே, மகான்களை கொண்டாடுகிறோமே, சிவன் அடியார்களை கொண்டாடுகிறோமே. அதுபோலத்தானே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிகர்கள் யார்? அவர்கள் சனியுடைய அருளை பெற்றார்கள். எப்படி? சனி பகவான் ஆயுட்காரர்கள், அவர்களுக்கு ஆயுளை கொடுத்து விட்டார். அதனால் அவர்கள் தீர்க்க ஆயுளோடு இருக்கிறார்கள், வயோதிக காலத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். அதனால் அவர்களை நாம் பேணி பாதுகாத்து அவர்களிடத்தில் ஆசி பெறும்போது சனியுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இப்படி சுயநல நோக்கத்திலாவது இதை செய்ய வேண்டும். இது சனி பகவானுக்குண்ட சனி பகவானுக்குண்டான மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். மிக முக்கியமாக நிறைய விஷயங்களை பார்த்தோம், இறுதியாக சொன்னதுதான் ஹைலைட். இதுதான் மிகச்சிறந்த ஒன்று, இதை எல்லோரும் செய்ய முடியும், இதை யாராலும் செய்ய முடியாமல் போகாது. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தை பாட்டி தாத்தா வயோதிகர்கள் இவர்களை நீங்கள் குழந்தைகளைப் போல கொண்டாடுங்கள், போற்றுங்கள். இவர்களுடைய தேவையை நிறைவேற்றி மனதார இவர்களிடத்திலே ஆசி பெறுங்கள், வாழ்த்துக்களை பெறுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்களை முன்னிறுத்துங்கள். இவர்களை வீட்டிலே போட்டு போட்டிவிட்டு நாம் ஆலய வழிபாடு செய்து பயனில்லை. இவர்கள் இருக்கும்போது சரியாக பார்த்து கொள்ளாமல் அதன் பிறகு எவ்வளவோ பித்திரு தோஷம் என்று திலஹோமம் செய்வதிலோ, நாம் அதன் பிறகு நிறைய பிண்டங்களை வைத்து இவர்களுக்கு திவசம் சார்த்தம் செய்வதிலோ தர்ப்பணம் கொடுப்பதிலோ பெரிய புண்ணியம் வந்துவிடார். இவர்கள் இருக்கும்போது இவர்களை பார்த்து கொண்டு இல்லாத போதும் அதையெல்லாம் செய்தால் தான் பலன் கிடைக்கும். பித்ருதோஷம் வருவதற்கு முன்னதாகவே அதற்குண்டான பரிகாரமாக இதை இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை செய்யுங்கள். சனி பயிற்சிக்குண்டான பரிகாரங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே எளியதாகவும் யதார்த்தமாகவும் நிறைய நாம் பார்த்துவிட்டோம். உதாரணப்படுத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அதனால் ஒவ்வொருவரும் மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களும் இதிலே தங்களால் இயன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து சனியுடைய தோஷம் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். சனி அருள் தரக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த அருளை முழுவதுமாக பெறுங்கள். சனி பெயர்ச்சிக்குண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரே வீடியோவிலே பரிகாரத்தை இப்போது பார்த்தாகிவிட்டோம். இந்த வீடியோவை கட்டாயம் நீங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யலாம். அனைவருக்கும் இது பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும், அதிலே உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும். இது போல பயனுள்ள நல்ல தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.